யோவான் நற்செய்தி 20 அதிகாரம். இயேசு உயிர்த்தெழுதல். வாரத்தின் முதல் நாளன்று விடியற்காலையில் இருள் நீங்கும் முன்பே மகதலா மரியா கல்லறைக்கு சென்றார். கல்லறை வாயிலிருந்த கல் அகற்றப்பட்டிருப்பதை கண்டார். எனவே அவர் சீமோன் பேதுரிடமும் இயேசு தனி அன்பு கொண்டிருந்த மற்ற சிறிடமும் வந்து ஆண்டவரை கலையிலிருந்து யாரோ எடுத்துக்கொண்டு போய்விட்டனர், அவரை எங்கு வைத்தனரோ எங்களுக்கு தெரியவில்லை என்றார். இதை கேட்ட பேதுரும் மற்ற சிலரும் கல்லறைக்கு புறப்பட்டனர். இருவரும் ஒருமித்து ஓடினர். மற்ற சிலர் பேதுரை விட விரைவாக ஓடி முதலில் கல்லறை அடைந்தார். அவர் குனிந்து பார்த்தபோது துணிகள் கிடைப்பதை கண்டார். ஆனால் உள்ளே நுழையவில்லை. அவருக்கு பின்னாலேயே சீமோன் பேதுருவும் வந்தார். நேரே அவர் கல்லறைக்குள் நுழைந்தார். அங்கு துணிகளையும் இயேசுவின் தலையை மூடியிருந்த துண்டையும் கண்டார். அத்துண்டு மற்ற துணிகளோடு இல்லாமல் ஓரிடத்தில் தனியாக சுற்றி வைக்கப்பட்டிருந்தது. பின்னர் கல்லறைக்கு முதலில் வந்து சேர்ந்த மற்ற சிலரும் உள்ளே சென்றார். கண்டார், நம்பினார். இயேசு இறந்து உயிர்த்தெழ வேண்டும் என்னும் மறைநூல் வாக்கை அவர்கள் அதுவரை புரிந்து கொள்ளவில்லை. பின்பு சிலர்கள் தாங்கள் தங்கியிருந்த இடத்திற்கு திரும்பி சென்றார்கள். இயேசு மகதலா மரியாவுக்கு தோன்றுதல். மரிய கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார். அழுது கொண்டே கல்லறைக்குள் குனிந்து பார்த்தார். அங்கே விண்ணாடை அணிந்த இரு வானத்துதரை அவர் கண்டார். இயேசு உடலை வைத்திருந்த இடத்தில் ஒருவர் தலைமாட்டிலும் மற்றவர் கால் மாட்டிலுமாக அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் மரியாவிடம், அம்மா ஏன் அழுகிறீர் என்று கேட்டார்கள். அவர் அவளிடம், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டனர், அவரை எங்கு வைத்தனரோ எனக்கு தெரியவில்லை என்றார். இப்படி சொல்லிவிட்டு அவர் திரும்பி பார்த்தபோது இயேசு நிற்பதை கண்டார். ஆனால் அங்கு நிற்பவர் இயேசு என்று அவர் அறிந்து கொள்ளவில்லை. இயேசு அவரிடம், ஏனம் ஆடுகிறாய், யாரை தேடுகிறாய் என்று கேட்டார். மரியா அவரை தோட்டக்காரர் என்று நினைத்து அவரிடம், ஐயா, நீர் அவரை தூக்கி கொண்டு போயிருந்தால் எங்கே வைத்தீர் என்று சொல்லும், நான் அவரை எடுத்து செல்வேன் என்றார். இயேசு அவரிடம், மரியா என்றார். மரியா திரும்பி பார்த்து ரபுனி என்றார். இந்த எபிரேய சொல்லுக்கு போதகரே என்பது பொருள். இயேசு அவரிடம், என்னை இப்படி பற்றி கொள்ளாதே, நான் என் தந்தையிடம் இன்னும் சொல்லவில்லை. நீ என் சகோதரன் சென்று அவர்களிடம், என் தந்தையும் உங்கள் தந்தையும் என் கடவுளும் உங்கள் கடவுளுமானவரிடம் செல்லவிருக்கிறேன் என சொல் என்றார். மகதலா மரியா சீடனிடம் சென்று, நான் ஆண்டவரை கண்டேன் என்றார். தம்மிடம் இயேசு கூறியவற்றையும் அவர்களிடம் சொன்னார். இயேசு சீடர்களுக்கு தோன்றுதல். அன்று வாரத்தின் முதல் நாள், அது மாலை வேளை. யூதர்களுக்கு 5 சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அப்போது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உடைத்தாக என்று வாழ்த்தினார். இவ்வாறு சொல்லிய பின் அவர் தம் கைகளையும் விலாவையும் அவர்களிடம் காட்டினார். ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். இயேசு மீண்டும் அவர்கள் நோக்கி, உங்களுக்கு அமைதி உடைத்தாக, தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார். இதை சொன்ன பின் அவர்கள் மேல் ஊதி, தூய ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார். இயேசு தோமாவுக்கு தோன்றுதல். 12 ஒருவரான திதிம் என்னும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை. மற்ற சீடர்கள் அவரிடம், ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். தோமா அவர்களிடம், அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து அதில் என் விரலை விட்டு அவர் விழாவில் என் கையை இட்டாலன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார். 8 நாளுகளுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள். அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று வாழ்த்தினார். பின்னர் அவர் தோமாவிடம், இதோ என் கைகள், இங்கே உன் விரலை விடு, உன் கையை நீட்டி என் விலாவில் இடு, ஐயன் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார். தோமா அவரை பார்த்து, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார். முடிவுரை. நூலின் நோக்கம். வேறு பல அரும் அடையாளங்களையும் இயேசு தம் சீடர்கள் முன்னிலையில் செய்தார். அவையெல்லாம் இந்நூலில் எழுதப்படவில்லை. இயேசுவே இறை மகனாகிய மெசியா என நீங்கள் நம்புவதற்காகவும் நம்பி அவர் பெயரால் வாழ்வு பெறுவதற்காகவுமே இந்நூலில் உள்ளவை எழுதப்பட்டுள்ளன.